தமிழ் பைக்கர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய செய்தி உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் சரியான சாட்டையடி கொடுக்குற விதமாக, பயமுறுத்துகிற விதமாக ஒரு பொண்ணு எழும்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தன்கிட்ட பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஆணுக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த பொண்ணு. ஸோ இந்த பொண்ணை இப்போ இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. எல்லோரும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி 10 பொண்ணு கிளம்பிட்டாலே பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு பேச்சே இருக்காது. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய ஆண்கள் எல்லாம் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இந்த பொண்ணு என்னதான் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. திருவள்ளுவர் மாவட்டம் அள்ளி நகரைச் சேர்ந்த இளம்பெண் ஒருத்தங்க தன்கிட்ட பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஆணுக்கு சரியான பாடம் புகட்டியிருக்காங்க. இனிமேல் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரியான பாடம் தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த பொண் வந்து இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக அவங்க வீட்டு பக்கத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வெட்ட வெளிக்கு போயிருக்காங்க. இவங்க அம்மா அப்பா கிட்ட இல்லாமல் சொந்தக்காரங்க வீட்டில் தான் தஞ்சம் புகுந்து வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள், விவசாயம், இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரங்க வீட்டிலே இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பொண்ணுக்கிட்ட சில்மிஷம் பண்ணது, பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது இந்த பொண்ணுக்கு சொந்தக்கார ஒரு ஆண் தான். இந்த பொண்ணு அந்த திறந்த வெளிக்கு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக போயிருக்காங்க நைட் நேரத்தில். அப்படி போகும்போது இவங்களுடைய சொந்தக்கார பையனான அஜித் குமார் அப்படிங்கிற பையன் கத்தியை காட்டி இந்த பொண்ணை தன்னோட ஆசைக்கு இணங்க சொல்லி இந்த பொண்ணுக்கிட்ட பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காரு. இந்த பொண்ணும் அவர்கிட்ட பயங்கரமாக மல்லு கட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவருடைய கையில் இருந்த கத்தியை இந்த பொண்ணு திருப்பி பிடுங்கி சரமாரியாக அந்த ஆணை தாக்கியிருக்காங்க. இவங்க கத்தியால் குத்துனதில் அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. கத்தியால் குத்தின உடனே இந்த பெண் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கத்தியோட கையில் இரத்த கரையோட நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. அள்ளி நகர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்கிட்ட பாலியல் வன்கொடுமையில் இந்த மாதிரி இவன் வந்து ஈடுபட வந்தான், பயங்கரமாக அந்த பொண்ணோட உடம்புல அங்கங்கே வந்து காயங்கள் இருந்திருக்கு இவங்க போட்ட அந்த சண்டையில், அதனால் அவன் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி நான் அவனை திருப்பி குத்திட்டேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைஞ்சிருக்காங்க. இப்போ போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து இந்த பிரச்சனை பற்றி விசாரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த விஷயம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த பொண்ணை பல பேர் பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற வகையிலையும் வந்து பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமா அல்லது பாராட்டு தெரிவிக்கப்பட வேண்டுமா? இந்த பிரச்சனைக்கு தீர்வு எந்த மாதிரி இருக்கும்? பாலியல் வன்கொடுமையில் தாங்கிட்ட ஈடுபட்ட ஒரு ஆணை தாக்குறதுக்கு இந்த பெண்ணுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேரும் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இது மாதிரி பல பெண்கள் வந்துட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய ஆண்களுக்கு எதிராக எழும்பிட்டாங்கன்னு சொன்னோம்னா நம்ம நாட்டில் பாலியல் வன்கொடுமையே இல்லாமல் போயிடும். ஆனால் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய ஆண்களும் இல்லாமல் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்துட்டு இந்த பொண்ணு செய்த காரியத்தால் வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இந்த விஷயத்துக்கு எந்த மாதிரியான தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும்? அந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுக்கணுமா அல்லது பாராட்டி விட்டுறணுமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. மேலும் இந்த பெண்ணை பாராட்ட நினைத்தாலோ அல்லது அறிவுரை சொல்ல நினைத்தாலோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் பைக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.